செய்திக்குரிய தலைப்பு நீ ஏன் வாடி போக வேண்டும் நீ ஏன் வாடி போக வேண்டும் 39வது வசனம் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள் நீ ஏன் வாடி போக வேண்டும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கும் சாபங்களுக்கும் காரணமாகிய சித்தாந்தத்தை விளக்குகிற ஒரு வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் கூட ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் குறித்து நாம் வாசிக்கிறோம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை ஒரு மறுபொழிவினை உபாகமத்திலே பார்க்க லேவியராகமத்திலே தேவன் மோசேயை கொண்டு சொன்னதை உபாகமத்திலே மீண்டுமாக மோசே நினைப்பூட்டுகிறார் நாம் வாழ்க்கையிலே வாடி வதங்கி போகாமல் வளமுடன் செழிப்புடன் வளர வாழ நமக்கு வழிகாட்டுகிற வகை செய்கிற ஒரு வேத பகுதி தான் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 4 அடிப்படை சித்தாந்தங்கள் தத்துவங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்திலே அந்த முதல் பகுதிக்கு ஃபார்முலா ஃபார் பிளஸ்ஸிங்ஸ் இறை ஆசீர்வாதத்திற்கான வழிமுறை திறவுகோல் அடிப்படை சூத்திரம் என்று சொல்லலாம் முதல் 3 வசனங்களிலே அந்த 4 குறிப்புகளை பார்க்கிறோம் முதல் பகுதியாக அதை பார்க்கலாம் இன்றைக்கு இந்த 26ஆம் அதிகாரத்தில் உள்ள 46 வசனங்களையும் சமயம் வாய்க்கிறது போல ஒரு அந்த வேத பகுதிக்கு வியாக்கியானமாக ஒரு பொழிப்புரையாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதல் 3 வசனங்களை வாசியுங்கள் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு வேதத்திலே கொடுக்கிற ஒரு வழிமுறை ஒரு அடிப்படை தத்துவம் உருவ வழிபாடு விக்கிரக வழிபாடு கூடாது பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளை நாம் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய மகன் மகள் ஒரு நாள் ஏதோ ஒரு தத்துவ ரீதியாக என்று வைத்துக் கொள்வோம் ஒரு குரங்கு படத்தை வரைந்து கொண்டு வந்து எங்க அப்பா அந்த குரங்கு தான் எங்க அப்பா அந்த குரங்கு வடிவத்தில் தான் நான் பார்க்குறேன் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது குருவ வழிபாடு கூடாது என்பது ஒரு கிறிஸ்தவ மதத்தின் கொள்கை அல்ல எல்லா மதங்களிலேயும் உருவ வழிபாடு கிடையாது எந்த மதத்திலேயும் உருவ வழிபாடு கிடையாது எல்லா மதங்களிலேயும் அவர்களுடைய
கோட்பாடுகளுக்கு மாறாக ஜீவிக்கிறவர்கள் எல்லா மதங்களிலேயும் உண்டு. குரு வழிபாடு கூடாது என்று ஏசாயா எரேமியா மாத்திரம்தான் சொன்னார்கள், வேதத்தில் தான் சொல்லி இருக்கிறது என்றல்ல. சிவவாக்கிய சித்தர் சொல்லுகிறார், நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அதுக்கு நாலு பூ போட்டு சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ? நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ என்று சொல்லுகிறார். இது வேதத்தில் உள்ள ஒன்றல்ல. சத்தியம் என்பது எங்கே இருந்தாலும் அந்த சத்தியம்தான். ஏதோ இந்த இரண்டு கருப்பு அட்டைக்குள் இருந்தால்தான் சத்தியம், இதற்கு வெளியே இருந்தால் சத்தியம் இல்லை என்ற மனப்பான்மை எனக்கு கிடையாது. நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடாத சத்தியம். அப்படி என்ன மந்திரம் இருக்குது? நானே ஒரு கல்லை நட்டு வைத்து அதுக்கு நாலு பூ போட்டு நான் சொல்றதுல ஒரு மந்திரம் இருக்குதா என்று சிவவாக்கிய சித்தர் கேட்கிறார். ஆதி சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், நான் செய்கிற மூன்று பெரிய பாதகங்கள். ஒரு பெரிய பாதகம், நீ சர்வ வியாபியா இருக்கிற உண்மை, ஒரு இடத்துல மாத்திரம் நீ இருக்கிறதா நினைச்சு அங்கே அவ்வளோ பக்தி வினயத்தை காட்டுற அந்த இடத்த விட்டு போன உடனே இறைவன் என்று ஒருவரே இல்லாதது போல நான் நடந்து கொள்ளுகிறேன், அந்த பாவத்தை எனக்கு மன்னி என்று சொல்லுகிறார். இன்னொன்று, எல்லாருக்கும் உருவம் கொடுத்தது நீ, யானைக்கு ஒரு உருவம், பூனைக்கு ஒரு உருவம், மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு உருவம், எல்லாருக்கும் உருவம் கொடுத்தது நீ. என் மனதில் தோன்றுகிற உருவத்தையெல்லாம் உமக்கு தருகிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறேனே, என்னை மன்னித்துக்கொள் என்று ஆதி சங்கராச்சாரியார் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு நாமம் சூட்டுகிறேனே, நீர்தானே நாமகாரணர், இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உருவ வழிபாடு கூடாது என்பது எல்லா மதத்திலேயும் உள்ள ஒன்று. பகவத்கீதையில் உள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆல் தோஸ் வர்ஷிப் ஐடல், ஆல் தோஸ் வர்ஷிப் டெமிகாட்ஸ் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். விக்கிரகங்களையும் தாங்கள் உண்டு பண்ணுகிற தெய்வங்களையும் வணங்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆன்மீகவாதிகள் அல்ல, அவர்கள் பொருளாதாரத்துக்கு பின்னாலே போகிறவர்கள் என்ற பொருள்படுகிறது. யஜுர்வேதம் 3:32 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஃப் தட் காட் யூ கெனாட் மேக் எனி இமேஜஸ். அந்த ஒன்றான பரம்பொருளுக்கு நீங்கள் எந்த சொரூபத்தையும் வடிக்க முடியாது என்று. அதே யஜுர்வேதம் 3:32 நயாத்தசியா பிரதிமாஸ்தி என்று சொல்லியிருக்கிறது. தெர் இஸ் நோ இமேஜ் ஆஃப் காட். அவர் உருவத்தை நாம் யாரும் கண்டதில்லை, அவர் உருவம் இல்லாதவர் என்று சொல்லியிருக்கிறார். 48 ஆல் தோஸ் வர்ஷிப் தி அன்கிரியேட்டட் திங்ஸ் தே ஆர் இன் டார்க்னஸ் அண்ட் யூ வில் என்டர் மோர் இன் டு டார்க்னஸ் இஃப் யூ வர்ஷிப் தி கிரியேட்டட் திங்ஸ். சிருஷ்டிக்கே படாத ஒன்றை, அப்படி ஒரு மிருகம் இல்லவே இல்லை, நாலு தலைகள் நாலு ரெக்கைகள் இப்படி 10 கொம்பு வைத்துக்கொண்டு ஒரு மிருகம் இல்லவே இல்லை. அப்படி இல்லாத ஒரு உருவை நீ கற்பனை பண்ணி நீ அதை ஆராதிக்கிறாய் என்றால், பூஜை செய்கிறாய் என்றால் நீ இருளிலே இருக்கிறாய். உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை நீ ஆராதித்தால் அதற்கு பூஜை செய்தால் இன்னும் கூடுதலான இருளிலே இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவத்தில் இன்னும் அதனுடைய ஆழத்தை பார்க்கிறோம். ஒரு சிலை ஒரு உருவம் என்றல்ல. அவர் அங்கு தேவன் சொல்ல, நான் கர்த்தர், நான் தேவன், நான் இறைவன். இந்த இறைவன் இருக்க வேண்டிய இடத்திலே நாம் எந்த பொருளையோ எந்த மனிதனையோ நாம் வைப்போமேயானால்
அவரை பூஜை செய்வோமேயானால் அவரை வணக்கத்துக்குரியவராக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுவோமேயானால் நாம் இறை நம்பிக்கையிலிருந்து விழுந்து போய் விடுகிறோம் இறைவனுக்கு என்று ஒரு மாற்று இல்லை என்ற வாழ்க்கை நம்முடைய நமக்கு இருக்குமேயானால் இறைவனுக்கு மாற்றாக எனக்கு உதவி செய்ய துணை செய்ய துணை போக யாருமே இல்லை என்று இருப்போமேயானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் இறைவனுக்கு பதிலாக ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ மாற்றாக நினைப்போமேயானால் சிலர் பேசும்போது சொல்லுவார் உங்களை தான் சார் நம்பி இருக்கிறேன் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கிறேன் அதான் ஒரு சிலை வழிபாடு எப்படி அந்த சிலை என்னை காப்பாற்ற என்று நினைக்கிற அந்த சிலையிலேயே அவன் இறைவனை காண்கிறான் ஆனால் ஒரு மனுஷன்ட்டு போய் நம்ம சொல்கிறோம் சார் உங்களை தான் சார் நான் மலை போல நம்பி இருக்கிறேன் இன்னொருத்தர் சொல்லும் சார் நீங்கள் என்னை கைவிட்றாதீங்க சார் நீங்கள் என்னை கைவிட்றாதீங்க சார் இல்லைன்னா பொண்ணையோ பொருளையோ சொத்தையோ நம்பி இருப்போம் நம்முடைய நம்பிக்கையை இறைவனுக்கு பதிலாக இன்னொன்றிலே நான் வைக்கும்போது நாம் இறைவனுக்கு துரோகம் செய்கிறோம் பிரியமானவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய அடிப்படை இது மதத்துக்குரிய ஒன்றல்ல எல்லா மதத்துக்கும் சேர்த்து இது ஒரு வழி இது ஒரு மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை படைத்த உருவாக்கின் இறைவனுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இன்னொன்றை நாம் வைக்க முடியாது வைக்கக்கூடாது இறைவனை இறைவனாக காண வேண்டுமே ஒழிய நான் வேறொன்றில் நான் இறைவனை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடாது எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நான் குரங்கில் உன்னை பார்க்கிறேன் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இராது அதே போல் இறைவனை இறைவனாக பாண வேண்டும் அந்த ஒன்றான பரம்பொருளுக்கு மாற்றாக இன்னொன்று கிடையாது இரண்டாவதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் இதுவும் ஒரு மதத்தினுடைய கோட்பாடு அல்ல எப்படி ஒரு மனிதனுக்கென்று சில ஒழுங்குகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன சராசரியாக 6 மணி நேரம் 8 மணி நேரம் மனிதன் தூங்க வேண்டும் 3 வேளையோ 5 வேளையோ உணவு உட்கொள்ள வேண்டும் சில காரியங்களை அவன் ஒழுங்காக செய்ய வேண்டும் அதே போல ஒவ்வொரு மனிதனும் வாரத்திலே 7 நாட்களிலே ஒரு நாள் இறை வழிபாட்டுக்கென்று சபை கூடி வருதலுக்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பது இயற்கையில் உள்ள ஒரு மனித பிரமாணம் அது வந்து கிறிஸ்தவ கொள்கை அல்ல வீட்டிலே தினமும் பூஜை செய்தாலும் வாரத்திலே ஒரு நாள் வழிபடும்படியாக வழிபாட்டு தலங்களுக்கு போகிற பழக்கம் அருமையான இந்துக்களுக்கு உண்டு வாரத்திலே ஒரு நாள் 7 நாட்களிலே ஒரு நாள் யூதர்கள் தங்களுடைய ஜப ஆலயங்களிலே கூடி வந்திருக்கிறார் அப்படியானால் கர்த்தருக்கு என்று ஒரு நாளை பிரித்து வைக்க வேண்டும் 7 நாட்களிலே ஒரு நாள் கர்த்தருக்கு என்று பிரிந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாளை அவருக்கு என்று பிரித்து வைக்க சொல்லுகிறார் இதை கனப்படுத்துகிறவர்கள் எல்லா மதங்களிலேயும் எல்லா வழிபாட்டு முறைகளிலேயும் உண்டு கனப்படுத்தாதவர்களும் உண்டு கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா பிரிவுகளிலேயும் ஆராதனைக்கு என்று ஒரு நாளை குறித்து வைத்து சிலர் சனிக்கிழமை என்று சிலர் ஞாயிற்றுக்கிழமை என்று அதிலே ஒழுங்காக இருக்கிறவர்களும் உண்டு அதை ஏனோ தானோ என்று கனவீனப்படுத்துகிறவர்களும் உண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அடிப்படையிலே கர்த்தருடைய நாளை கனப்படுத்தி பழக வேண்டும் யாத்திரா 31 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வேகமாய் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன் வாசியுங்கள் யாத்திராகமும் 31:12 மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் நீங்கள்
என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. உங்களை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கிற தேவன் நான் என்று நீங்கள் அறியும்படி. இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிப்பது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். இட்ஸ் அ சைன். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிரமாணங்களை அழிப்பதற்காக அல்ல, பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக வந்தார். ஓய்வு நாளை எப்படி நாம் அனுசரித்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று நமக்கு வெளிப்படுத்தினாரே ஒழிய அந்த பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை. 14 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன். அப்படியானால் அந்த ஓய்வு நாளுக்கென்று ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அந்த ஓய்வு நாளுக்கென்று ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அதற்கு மாறாக அந்த ஓய்வு நாளிலே நாம் செயல்படுவோமானால் அந்த ஓய்வு நாளுக்குரிய பரிசுத்தத்தை நாம் குலைக்கிறோம், குலைச்சலாக்குகிறோம், அதை அழித்து போடுகிறோம், குலைத்து போடுகிறோம். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கென்று இருக்கிற பரிசுத்தத்தை குலைச்சல் ஆக்குகிறவன் பழைய ஏற்பாட்டிலே கொலை உண்ண கடவன் என்று சொல்லி இருக்கிறான். புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய மரணம் நமக்கு தானாக வந்துவிடும். அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம். 6 நாள் கர்த்தர் சொல்லவில்லை 6 நாளும் நீ அமைதியாயிரு, வேலையே செய்யக்கூடாது, சாப்பிடவே கூடாது என்று சொல்லவில்லை. 6 நாளும் உன் வேலையே செய், உன் துணிகளை துவை, உன் வீட்டு வேலைகளை நிறைவேற்று, உன் பாடங்களை படி, சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போ. 6 நாளும் நீ உன் வேலையை செய், சோம்பலாயிராது. சோம்பல் உள்ளவனுடைய கை வறுமையை வரவழைக்கு, சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டு பண். 6 நாளும் நல்லா படிங்க, 6 நாளும் உங்கள் ஹோம்ஒர்க்கை நல்லா செய்யுங்க, 6 நாளையும் வீணாக்காதீங்க, 6 நாளும் உன் வேலையை செய். 7 நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள். வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்று சொன்னால் ரெஸ்ட் டே, ரெஸ்ட் ஃபார் ஒர்க், நாட் ரெஸ்ட் ஃபார் ரெஸ். வேலைக்கு ஓய்வு, உங்களுக்கு ஓய்வு அல்ல. சிலர் தவறாக நினைத்து விடுகிறார். ஓய்வு என்று சொல்லும்போது தத்துவ ரீதியாக சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் த ரெஸ்ட். சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் த ரெஸ்ட். தேவன் 6 நாளும் வேலை செய்து 7 நாள் ஓய்ந்திருந்தார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ 8 நாள் என்ன செய்ய ஆரம்பித்தார்? 6 நாள் வேலை செய்தார் ஐயா, 7 நாள் ஓய்ந்திருந்தார் என்றால் 8 நாள் என்ன செய்தார்? அவர் 6 நாள் எல்லாம் செய்து முடித்து விட்டார். அப்படியானால் 7 நாள் சும்மா இருக்கிறாரா என்றால் அவர் சும்மா இருக்கவில்லை. 6 நாள் மனிதனை உருவாக்குகிற வேலையை செய்து முடித்து விட்டு 7 நாளிலிருந்து 5 பெரிய தொழிலை செய்கிறார். அதைத்தான் சைவர்கள் சிவபெருமானுடைய 50 தொழில் என்று சொல்லுவார். இன்னும் அவர் படைக்கிறார், படைத்தவர்களுக்கு அருள் பராமரிக்கிறார், காப்பாற்றுகிறார், தீமையை அழிக்கிறார், பாதுகாக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அதான் அவருடைய ரெஸ்ட். இரவும் பகலும் விழித்திருந்து நம்மை காக்கிறாரே, அதான் அவருடைய ஓய்வு. இப்போ தேவனுடைய ஓய்வு என்றால் என்ன? நமக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை அழித்து கொண்டே இருக்கிறாரே, அதான் அவருடைய ஓய்வு. அவர் ஓய்ந்திருக்கிறார் என்றால் என்ன?
நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே அதான் அவருடைய ஓய்வு. அப்ப தேவன் ஓய்ந்திருக்கிறார் என்றால் ஏசி போட்டு தலைக்கு ஒரு தலையணை காலுக்கு ரெண்டு தலையணை சுற்றி தழுவணைகளை வைத்து கொண்டு இழுத்து மூடி தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படி ஓய்வு எடுக்கிறார் என்று நினைக்க கூடாது. சிலர் தேவன் அப்படித்தான் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் நாம் தான் பாட்டு பாடி அவரை எழுப்ப வேண்டும் என்று கூட நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு ஓய்வு என்பது இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் விழித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் நமக்கு அருள் பராமரித்து கொண்டே இருக்கிறார் கிருபையை சொரிந்து கொண்டே இருக்கிறார். தமிழில் மிக அழகாக இருக்கிறது ஏழாம் நாள் வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். நாம் ஒளிந்திருக்கிறது என்ற வேலை ஒளிந்திருக்க வேண்டும். ஆறு நாளும் செய்த வேலைக்கு ஓய்வு கொடுத்து விட்டு இந்த நாளை கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பணிக்கு என்று குழியிலே விழுந்து கிடக்கிற கழுதையை தூக்கி விடுகிற ஒரு நாளாக கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கூறுகிற ஒரு நாளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்குள்ளாக இருக்கிற ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு நாளை பிரித்து வை அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் இயேசு பெருமான் சொன்னார் ஓய்வு நாள் தேவனுக்காக உண்டாக்கப்படவில்லை மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாவற்றிலையும் செழித்திருந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை இழந்து போவோமே ஆனால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நெறிகட்டு போய்விடுவோம். நாம் வளமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாரத்திலே ஒரு நாள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கென்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று ஒரு நாளை கண்டிப்பாக பிரித்து வைக்க வேண்டும். இது மதம் அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களிலேயும் இயேசு படம் வைக்கிறவர்கள் உண்டு, கிறிஸ்தவர்களிலேயும் வீட்டில் சிலுவை வைக்கிறவர்கள் உண்டு. விக்கிரக ஆராதனை என்றால் அது ஏதோ ஒரு மதத்துக்கு சொந்தம் என்று நினைக்க கூடாது. இறைவனை அறியாத எல்லா மக்களிடத்திலேயும் விக்கிரக ஆராதனை உண்டு. இறைவனை அறிந்த எல்லாரிடத்திலேயும் விக்கிரக ஆராதனை இருக்காது. ஆனால்தான் இறைவனை தேடுகிறவர்களை பக்தர்கள் என்றும் இறைவனை தேடுகிறவர்களை பக்தர்கள் என்றும் இறைவனை கண்டுகொண்டவர்களை சித்தர்கள் என்றும் சொன்னார். இறைவனை தேடுகிற பக்தர்கள் ஒருவேளை சிலை வைத்திருப்பார்கள், சிலையிலே தேவ இறைவனை காண்பார்கள். இறைவனை கண்டுகொண்டவனுக்கு எதற்கு ஒரு சிலை? அதே போல ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்கள் வாரத்திலே ஒரு நாள் ஆன்மீக வளர்ச்சிக்கென்று பிரித்து வைக்கிறவர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்த்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான், ஏதோ ஒரு பக்தி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல் சினிமாவுக்கு போக மாட்டேன். மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு போவேன். அப்படியே என்னைக்காவது தப்பி தவறி மார்னிங் ஷோ போயிட்டேன்னு சொன்னால் ஈவினிங் கண்டிப்பாக சர்வீஸ் அட்டன் பண்ணிடுறேன். அது ஒரு பக்தியாக இருந்தது. என்னுடைய படிப்பில் ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்ததில்லை, தோல்விகளை சந்தித்திருக்கிறேன். 1972 நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள ஆரம்பித்தேன், கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக பிரித்து வைத்தேன். என்னுடைய பிஎட் படிக்கும்போது சனிக்கிழமை மாலையிலிருந்து நான் என்னுடைய பள்ளி பாட என்னுடைய கல்லூரி பாட புத்தகங்களை தொடமாட்டேன். அந்த ஒரு நாள் ஆறு நாளும் நல்லா படிப்பேன், வகுப்பில் நல்லா கவனிப்பேன். ஏனென்றால் என் வேதம் சொல்கிறது ஆறு நாளும் உன் வேலையை செய்,
ஒரு நாளாகிலும் நான் என்னுடைய ஹோம்வொர்க் செய்யாமல் இருந்திருக்க மாட்டேன், ஒரு நாளாகிலும் ஆயத்தமாகாமல் போயிருக்க மாட்டேன், ஒரு நாளாகிலும் வகுப்பில் அசட்டையாக இருந்திருக்க மாட்டேன், ஒரு நாளாகிலும் நான் ஆப்சண்ட் ஆகியிருக்க மாட்டேன். ஆறு நாள் என்னுடைய வேலையை செய்து 100% அட்டெண்டன்ஸ் நான் எடுத்திருக்கேன், என் பிள்ளைங்க எடுத்திருக்கிறாங்க. அருமையான தாயார் சொன்ன சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏழாம் நாள் காலையில் 6 மணிக்கு எழும்பி நான் ஆராதனைக்கு போவேன். அப்போது எங்களுடைய ஆராதனை முடிய 3:30 ஆகும். 9 மணிக்கு ஆரம்பித்து 3:30-4 மணிக்கு முடியும். காலையில் சண்டே கிளாஸ் எடுக்க போவேன். 4 மணிக்கு ஆராதனை முடித்த உடனே அருமையான தேவனுடைய தாசன் ஜெரும் தியாகராஜோடு கூட சேர்ந்து கிராம ஊழியங்களுக்கு போவேன். 10:11 நொந்து நூலாகி வருவேன். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் போவேன். என்னுடைய பிஎட் தேர்வில் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய கணித பாடத்தில் முதல் மாணவனாக வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபையில் இருந்த பிள்ளைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுத்தேன். சனிக்கிழமை குயர் பிராக்டிஸ் வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையில் கால் கடுக்க நின்று பாடுவார்கள். மற்ற பிள்ளைகளெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சனி ஞாயிறு புத்தகத்தை தொடவே முடியாது. அப்படி படித்த மகளில் ஒரு மகள் இன்றைக்கு எம்பிஏ முடித்து அமெரிக்காவில் இருக்கிறார். ஒரு மகன் எம்பிஏ முடித்து மலேசியாவில் உலகத்திலேயே முதல் நிலையில் இருக்கிற கணினி மென்பொருள் நிறுவனத்திற்கு சீனியர் கன்சல்டன்ட்டாக இருக்கிறார். அப்படி படித்த ஒரு மகள் பிஎஸ்சியிலே கோல்டு மெடல், எம்எஸ்சியிலே கோல்டு மெடல், எம்ஃபில்ல ரேங்க். அந்த பிள்ளைகளே அநேகர் எம்ஃபில் பண்ணினார்கள், எம்பிஏ பண்ணினார்கள். எப்படி முடிந்தது? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு நாளை ஓய்வு நாள் என்று கர்த்தருக்கு என்று பிரித்து வைத்து பாருங்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். 46 வசனங்களையும் சொல்ல விரும்புகிறேன். 3வதாக அவர் சொல்லுகிறார், Honor the holy place. Reverence to the worship place. பிரியமானவர்களே, நம்ம வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், தெருமுனையாக இருக்கட்டும், ஆற்றோரமாக இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிறதற்கென்று ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுப்போமேயானால், குறிப்போமேயானால், அந்த இடத்தை குறித்த ஒரு பயபக்தி, ஒரு கனம் நமக்கு வர வேண்டும். கோயில் பார்த்தா சாமி சிலைக்கு பயப்படாது, சாமி சிலை மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அநேக வேளைகளிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு பயபக்தி இல்லாமல் போய்விடுகிறோம். இயேசு சொன்னார், அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று. எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான். யோவான் 4:21 இயேசு அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லவில்லை. மூல பாஷையில் அப்படி இல்லை, மொழிபெயர்ப்பிலே ஒரு சற்று பிழை இருக்கிறது. இருக்கட்டும். பிரியமானவர்கள், எங்கு வேண்டுமானால் அவரை தொழுது கொள்ளலாம். எருசலேமில் தான் தொழுது கொள்ள வேண்டும், இந்த மலையிலே தான் தொழுது கொள்ள வேண்டும் என்றல்ல. ஆனால் தொழுது கொள்ளுகிற இடத்தை குறித்து ஒரு பயபக்தி, ஒரு கவனம், ஒரு அக்கறை வேண்டும். அது அந்த இடத்துக்கு கொடுக்குற மதிப்பு அல்ல, அந்த இடத்திலே அவருக்கு கொடுக்குற மதிப்பு. இப்படிப்பட்ட ஒரு அரங்கமாக இருக்கலாம், இன்னும் ஏர் கண்டிஷன் வசதி உள்ள ஒரு அரங்கமாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், ஒருவேளை பூமி கடையிலே உள்ள ஒரு பதுங்கு குழியாக இருக்கலாம். எங்கே வேண்டுமானாலும் நம்ம அவரை தொழுது கொள்ளலாம். அவரை தொழுது கொள்கிறோம் என்றால் அங்கே அவர் வருகிறார் என்று நம்புகிறோம். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். இங்கே தேவன் இருக்கிறார். இப்போ ஒரு மாநில முதல்வர் ஒரு கூட்டத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு அறிவிப்பு வருகிறது, ஒரு அழைப்புதலிலே. 30 மணி நேரத்துக்கு முன்பாக உங்களுடைய இருக்கைக்கு வந்து விடுங்கள் என்று. பிந்தி போவோமா, ஏனோ தானோ என்று போவோமா, காலந்தாழ்த்தி போவோமா? விமானத்தில் சொல்லுகிறார்கள்,
உன்னுடைய போர்டிங் பாஸ் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால வாங்க வேண்டிய இல்லாவிட்டா கவுண்டர் க்ளோஸ் பண்ணி விடும் என்று விமானம் பெறப்பட்ட பிறகு போவோமா ஏனோ தானோ என்று போவோமா இல்ல ட்ரெயின் 6 மணிக்கு பெறப்படுகிறது 8.5 மணிக்கு ட்ரெயின் 9 மணிக்கு ஆடி அசைந்து என்னை பார் என் அழகை பார் என்று வருவோமா இயற்கையில் நம்மால் அது முடியாது அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இதை உன் எஜமானுக்கு செலுத்த அவன் உன்னிடத்தில் பிரியமா இருப்பானா என்று பார் இப்படி நீங்க உலக பிரகாரமான உங்க எஜமான இடத்துல நடந்து கொள்ளுங்கள் உங்க எஜமான் சொல்லுகிறார் 8.5 மணிக்கு நீ வா நான் உனக்கு 100,000 தாரேன் என்று சொல்லி நீ 8.5 மணிக்கு வந்துவிடு உனக்கு 100,000 தாரேன் என்று சொல்லுகிறார் 9 மணிக்கு நான் போய் நிற்போமா அவன் நம்முடைய முகத்தை பார்ப்பானா பிரியமானவர்களே கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போகிறது கர்த்தருடைய காரியங்களை அற்பமாய் நினைக்கிறோம் கர்த்தருடைய காரியங்களை அற்பமாய் நினைக்கிறோம் பிரியமானவர்களே மலைதான் ஆடு மேய்க்கிற இடம்தான் கரடு முரடான இடம்தான் வழக்கமாக அவன் ஆடு மேய்க்கிற இடம்தான் ஒரு நாள் அங்கே தேவ பிரசன்னம் இறங்குகிறது மூசே சாதாரணமாக அதை பார்க்க போகிறான் யாத்திராக 3:5 தேவன் சொல்லுகிறார் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி நீ ரொம்ப கெட்டி சேராத உன் பாதரட்சியை கழட்டி போடு இது சாதாரண இடம்தான் ஆனால் இங்கே நாம் கூடி வருகிறது ஒரு நோக்கத்தோடு இறைவனை ஆராதிப்பதற்காக இங்கே உட்கார்ந்துட்டு சுவிங்க சாப்பிட்றது எலும்பி அங்கும் இங்குமா நடக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி இறைவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் இறைவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நம்மிடத்தில் அந்த இறை பக்தி இல்லை என்று சொன்னார் ஏதோ பிரியமானவர்களை ஞானஸ்தானம் எடுத்ததினாலே நாம் யாரும் பரலோகத்துக்கு போய்விட முடியாது அருண் சௌரி ஒரு நூலில் எழுதுகிறார் ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான் ஆனால் அங்கே அந்த போதக அந்த பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் போது இறை பக்தி இல்லாமல் வெளியே நின்று சிரித்து பேசி கொண்டிருக்கிறான் அவன் மரித்தால் அந்த போதகர் சொல்லுகிறார் ஓ இவன் தேவனிடத்திலே போய்விட்டான் என்று இன்னொருவன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை ஆனால் கல்லிலே கடவுளை கண்டு பயபக்தியோடு கூட தெருவில் யார் இருக்கிறார்கள் என்று கூட பாராமல் சாஷ்டாங்கமாய் விழுந்து தலையிலே குட்டி தேவனை தொழுது கொண்டு போகிறான் அவன் மறித்தால் இவன் ஞானஸ்தானம் எடுக்காததினாலே நரகத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம் என்று அருண் சௌரி சொல்லுகிறார் ஒருவேளை அவர் RSS காரராக இருந்தாலும் அவரோடு கூட இணைந்து சொல்லுகிறேன் இந்த கிறிஸ்தவம் எனக்கு பிரியமானவர்களே தொழுகையை குறித்து ஆராதனை வேளையை குறித்து ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஸ்தலத்தை குறித்த ஒரு நடுக்க நமக்கு இருக்க வேண்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார் ஏனோ தானோ என்று இருப்போம் என்று சொன்னால் அவரும் ஏனோ தானோ என்று இருந்து விடுவார் நாம் அசட்டையாக இருந்தால் அவர் அசட்டையாக இருப்பார் நாம் சாக்கு புக்கு சொன்னால் அவரும் சாக்கு புக்கு தானே சொல்லுவார் ட்ரெயினுக்கு பிந்தி போய்விட்டு சாக்கு போக்கு சொல்லுவோமா எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது ட்ரெயினே கொஞ்சம் நின்று போயின்னு சொல்லுவோமா பிரியமானவர்கள் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் ஆனால் நாம் எவ்வளோ வைராக்கியம் காட்டுகிறோம் எவ்வளோ பக்தி காட்டுகிறோம் சனிக்கிழமை நான் ஜெப வீட்டில் தங்குகிறேன் நான் தங்குகிறனுடைய அறைக்கும் இந்த ஜப வீட்டுக்கும் இடையில 10-15 அடி மிஞ்சி போனால் 20 அடி இருக்கும் நான் ஆராதனைக்கு வருவதற்காக 3-3:30 மணிக்கு எழும்புகிறேன் எத்தனை பேர் மனசாட்சியோடு சொல்ல முடியும் 20 அடி டிஸ்டன்ஸ் நான் புறப்பட்டு ஆயத்தமாகி வர வேண்டும்
பிரியமானவர்களே ஆராதனை ஸ்தலத்தை ஆராதிக்கிற நேரத்தை ஆராதனை வேளையை கணத்துக்குரிய ஒன்றாக நீங்கள் எண்ணி பாருங்கள் தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் நான்காவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி முதல் செக்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார்முலா ஃபார் யுவர் பிளஸ்ஸிங் அவர் சொல்கிறத செய்யுங்க சத்துருவை ஸ்னேகின்னு சொல்கிற ஸ்னேகிச்சுட்டு போங்க பொய் சொல்லாதீருங்கன்னு சொல்லியிருக்கு பொய் சொல்லாதீங்க அவர் கிருபை தர்றார் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா முடியும் குடும்பத்தில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா 1977 எங்களுக்கு திருமணமானது தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன் இதுவரைக்கும் என்னுடைய மனைவியிடத்தில் நான் ஒரு பொய் சொன்னதில்லை அவர்களின் இடத்துல ஒரு பொய் சொன்னதில்லை என்று அறிந்திருக்கிறேன் எங்கள் பிள்ளைகளிடத்திலே நாங்கள் ஒரு பொய் சொன்னதில்லை நாங்கள் அறிந்த மட்டும் எங்கள் பிள்ளைகள் எங்களிடத்திலே பொய் சொன்னதில்லை கிருபை பெருமைக்காக சொல்லலை உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே நான்கே நான்கு கட்டளைகள் சொல்லியிருக்கிறது இறைவனுக்கு மாற்றாக சப்ஸ்டிடியூட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளையோ மனிதனையோ நினையாதையுங்க இரண்டாவது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கென்று ஒரு நாளை குறித்து வையுங்கள் வாரத்தில் 7 ஒரு நாள் சபையாக இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமையை குறித்து இருக்கிறோம் எந்த நாளாக இருக்கட்டும் நாளல்ல ஆள் மூன்றாவதாக உங்களுடைய ஜப வேளை உங்களுடைய ஆராதனை ஆராதனை ஸ்தலம் ஆராதனைக்கு அடுத்த காரியங்களை கனத்துக்குரியதாக பயபக்திக்குரியதாக நீங்கள் நினையுங்கள் இங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் இங்கே தேவன் உலாவுகிறார் என்று சொல்லுகிறோம் வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறோன் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார் உன்னை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அது ஒரு வாழ்க்கை முறை அது மதம் அல்ல உன் சத்துருவை சிநேகி உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி பொய் சொல்லாதிரு பிறன்பொருளை இச்சியாதிரு இதைத்தானே இயேசு சொன்னார் செய்யுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருக்கலாம் 4 13 மட்டுமாக இப்படி நாம் செய்கிறதினால் உள்ள ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அத ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் நம்முடைய சரீரத்துக்கு குடும்பத்துக்கு மனநிலைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு இன்டகிரேட்டட் பிளஸ்ஸிங் அதான் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் என்று சொன்னேன் 2வது செக்மெண்ட்டை வேகமாய் வாசித்து கடந்து போவோம் 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமலே இருக்காது நல்லா போரடிச்சு வயல் விளைஞ்சி விதைச்சு நீர்ப்பாய்ச்சி போரடி அறுத்து எடுத்து போரடிப்பீங்க அதுக்குள்ளே திராட்சை பழம் நடுற காலம் வந்துடும் திராட்சை பழம் நட்டு அதை கனிகளை பறித்து ஆலையாட்டி திராட்சை ரசம் எடுப்பீங்க அதுக்குள்ளே விதைப்புற காலம் வந்துடும் அப்படியே ஆசீர்வாதம் கண்டினியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன் ஒரு நாள் நான் டேவிட் இளவரசன் இன்னொரு அருமையான தேவனுடைய தாசன் மயிலாப்பூரில் ஆட்டோ ஏறுறதற்காக நின்றோம் அங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு யோசித்தோம் இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு யாராவது வருவாங்களா என்று நினைக்கும் போது எங்கள் பக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் இறங்கினார் அவர் காசை கொடுத்து விட்டு போனார் நாங்கள் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து கேட்டோம் தம்பி பீச்சுக்கு வரீங்களான்னு கேட்டோம் வாங்க சார் ஏறிக்கோங்க சார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் ஏறி உட்கார்ந்த உடனே இயேசுராஜா முன்னே சொல்லுகிறார் என்ற பாடலை பாட ஆரம்பித்தார் அவருடைய சுயசி அவர் ஒரு கிறிஸ்தவர் போது அவர் சுயசேசத்தை சொல்லுகிற ஒரு வழிமுறை இந்த பாட்டை பாடி பேச்சு கொடுக்கறது போல இந்த பாடலை எழுதியவரோடு கூட அன்றைக்கு சேர்ந்து எழுதியவர் தான் டேவிட் இளவரசன் உடனே நான் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடத்தில் சொன்னேன் இந்த பாடலை எழுதினவர் உங்களுக்கு தெரியுமா என்றேன் தெரியாது என்று சொன்னார் அப்போது நான் அவரை அறிமுகப்படுத்தினேன் அப்போது டேவிட் இளவரசன் சொன்னால் இவர் தான் பாஸ்டர் ராபர்ட் சைமன் என்று சொன்னார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது அப்போ நீங்கள் இப்படி ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கெலாம் எப்படி போகிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஒரு உறுதி எடுத்திருக்கேன் எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன்
Na pogo reda yenda kana rarndalam parala kupta na pove. Na angge pogum bodi yenak kaka andavar uar aale ayatamani vaitirupar. Ninge nikkere eppori na nikki bodi ninge vayer ninglo adhe mari na pore adathla north wait panvar sonnar. Piriya manavre na solide kadatta ayaratte tolaerte tonnur anda kala kattam. அப்போதே அவர் சொன்னார் எனக்கு ஒரு நாளைக்கு கிடைந்தது என்னுடைய செலவு போக 300-350 ரூபாய் எனக்கு லாபம் வருகிறது என்றால் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி பேசிக்கொண்டே பீச்சில் பஸ் ஸ்டாப் இல்லாத ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட சொன்னோம். பஸ் ஸ்டாப்னாலும் பரவாயில்லை, பஸ் ஸ்டாப் இல்லாத ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட சொன்னோம். நாங்கள் இறக்கி விட்ட இடத்துல ஒருவர் வேகமாய் ஓடி வந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு ஆட்டோவில் ஏறினார். அப்போது சொன்னார் அந்த ஆட்டோ ஓட்டுனர், ஆண்டவர் நிரூபிச்சிட்டார் பார்த்தீங்களா, நீ விதைத்து அறுத்து போரடித்து முடிப்பதற்குள்ளாக திராட்சை போல காலம் வந்துடும், அதை அறுத்து ஆலையாட்டி முடிப்பதற்குள்ளாக நீ விதைக்கிற காலம் வந்துவிடும். அப்படி கருத்த நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், உங்க வீட்டுல சந்தோஷமா சமாதானமா மனைவி பிள்ளைகளோட நல்ல சமாதானமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்குவீங்க, உங்களை தத்தளிக்க பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, பயமுறுத்த யாருமே இருக்க மாட்டாங்க, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் என்றால் பிசாசுடைய செய்கைகள், அசுத்த ஆவியுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இல்லாதபடி ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்க வீட்டுல எந்த அழிவோ நஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ வராதபடி காத்துக்கொள்வேன், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பிரியமானவர்களே, இந்த 5 பேர் 100 பேர் உங்களுடைய குடும்ப ஐக்கியத்தை, எல்லா சொந்தக்காரங்களும் 100 பேர் எல்லாம் ஒன்னா இருப்பீங்க, 5 பிள்ளைகள் ஒன்னா இருப்பீங்க, கணவன் மனைவி 3 பிள்ளைகள் ஒன்னா இருந்து பிசாச துரத்துவீங்க, உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். வாசியுங்கள், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பிரியமானவர்களே, போன வருஷத்துல நல்ல அறுப்பை கொடுத்தார், அங்க குதில்ல பானையில நிறைய வச்சிட்டோம், இப்ப இந்த வருஷம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் மீதி இருக்கு, இப்ப இந்த புதிய வருஷத்தை அறுப்பை கொண்டு வரோம், வைக்க இடம் இல்ல, வைக்க இடம் இல்ல, பழையத அகற்ற வேண்டியதா இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம், வைக்கிறதுக்கு இடம் இல்ல, புதிய ஆசீர்வாதத்தை வைப்பதற்காக எல்லாம் பழைய பர்னிச்சர் இருந்துச்சு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற புது பர்னிச்சர் வாங்குறீங்க, வைக்க இடம் இல்ல, பழையது யாருக்காவது கொடுக்கணும், நிறைய பீரோ நிறைய துணி இருக்கு, புது துணி வருது, பீரோல வைக்க இடம் இல்ல, பழையது யாருக்காக கொடுங்க, எப்ப வாங்கினது, போன வருஷம் வாங்கினதுங்க, 6 மாசத்துக்கு முன்னால வாங்கினதுங்க. நம்ம சபையில அப்படிப்பட்ட உதாரணங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது புதிய வரவுக்காக பழையதை விலக்க வேண்டியதாக இருக்கும். வாசியுங்கள், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். உங்க வீடு தான் கோயில், நீங்க தான் உங்க வீடு தான் கோயில், ஆண்டவர் சொல்ற உங்க தேசத்தை உங்க நடுவில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கும், ஆண்டவர் வந்து நம்ம வீட்டில் டென்ட் போட்டு ஆண்டவரே வாரும் வாரும் வாரம்லாம் சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தின் மேல அவ்வளவு அன்பு, உங்க வீட்டில் வந்து டென்ட் போட்டு உட்கார்ந்துருவாருங்க, உங்க வீடு தான் அவர் குடியிருக்கிற கோயிலுங்க, அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கார், உங்க வீட்டில் உலாவுவார், உங்களோட கூட பேசுவார், உங்கள் தேவனா இருப்பார், நீங்க அவர் ஜனமா இருப்பீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாக இருந்தபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை
நிமிர்ந்து நிற்கப்ப நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் நிந்தனைகள் தோல்விகள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து உங்களுக்கு விரோதமாக இருந்த அவப்பேரெல்லாம் மாற்றி சமுதாயத்திலே சமூகத்திலே உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். சின்ன காரியம் நாலு செஞ்சு பாருங்க. தேவனை தவிர வேற ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக செய்யுங்க. பிரியமானவர்களை கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்தை கனப்படுத்துங்க. அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி செய்ய சாவதானமா இருங்க. உங்கள் ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். என்னை குறித்து ஒரு வேடிக்கையாக சொன்னார். சைமன் சார் வேலை பார்க்கும் சைமன் சார் அவர் வணங்காம முடி சார் நான் யாரையும் மதிக்காமல் இருந்ததில்லை ஆனால் யாருக்கும் பயந்து இருந்ததில்லை யாரையும் பார்த்து கூழ கும்பிடு போட வேண்டிய நிலையில் என் தேவன் என்னை வைக்கவே இல்லை. மேல் அதிகாரிகளை கனப்படுத்தினேன். ஆண்டவருடைய தயவை மாத்திரம் தேடி பெருமைக்காக இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் நான் பிரசங்கிக்கிற தேவன் அவரை நம்புகிற மக்களை அவரை ஆராதிக்கிற மக்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது 14 38 வசனம் மட்டுமாக. இந்த 4 அடிப்படை தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளாமல் போவோமேயானால் குறிப்பாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவோமேயானால் எப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு வரும். இந்த 3வது செக்மெண்ட்டுக்கு ஃபெரோசிட்டி ஆஃப் கர்சஸ் கொஞ்சம் வேகமாக அதை வாசித்துக்காங்க. ஃபெரோசிட்டி சாபத்தினுடைய கொடூர். 14 வசனத்திலிருந்து வாசியுங்கள் வேகமாக. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கட்டளைகளை வெறுத்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆங்கிலத்தில் இருக்க டிஸ்பைஸ் அதை ஒரு சீரியஸா எடுக்காம என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியம நியாயங்களை அரோசித்து நான் ஒரே வெறுப்பா இருக்குது என்ன கொஞ்சம் மிந்தி பண்ணா தப்பா அண்ணா ஒரு ஓய்வு நாளில் ஒரு கான்ட்ராக்ட் வருது போய் பார்த்துட்டு வந்தா தப்பா ஓய்வு நாளில் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படித்தா தப்பா இதெல்லாம் நான் ரொம்ப டூ மச்சுப்பா எந்த சபையிலையும் இப்படிலாம் சொல்கிறது என்னுடைய நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு ஒருவேளை ஒன்றை கை கொள்றேன் ரெண்டை கை கொள்றேன் எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களாக தேவனோடு செஞ்ச ஒரு கவனம் ஆண்டவரே நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே நான் தசமபாகம் காணிக்கை கொடுப்பேன் ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்றோம் நம்ம ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மீறி போவோமே ஆனால் கடந்த நாட்கள் ஒரு சகோதரிடத்தில் சொன்னேன் ஆண்டவருடைய காரியங்கள் விளையாட்டல்ல நாம் சொல்லுகிற வாக்கு நாம் கொடுக்கிற வாக்கு ஆண்டவரிடத்தில் அதை நாம் விளையாட்டாக செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் நம்முடைய உடன்படிக்கை அப்படி மீறுவோமே ஆனால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். பிரியமான எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் திகில் தனியா இருந்தா திகில் யாராவது வர்றதை பார்த்தா திகில் ஒரு சத்தத்தை கேட்டா திகில் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ யார் வருவாங்களோ என்ன நடக்குமோ ஒரு திகில் ஈழை என்று சொன்னால் கன்சம்ஷன் அப்படியே சீணித்து போகுது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழைத்து போகுது பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது கன்சம்ஷன் டிட்டோரியரேஷன் வேஸ்டிங் அவே காய்ச்சல் இவைகளை உங்களுக்கு வர பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதவாயிருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுவீர்கள் அதில் ஒன்று பெரிய பலன் கிடைக்காது கிடைக்கிற பலனையும் சத்துரு தான் திம்பான் நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருந்தார் ஏறத்தாழ மாதத்துக்கு 60 ஏன்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இதில் மதமே கிடையாதுங்க உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லுகிறேன் 60,000 ரூபாய் வட்டி கொடுப்பார் 2,000-3,000 ரூபாய்க்கு வருதுட்டே அந்த கையை ஏற்றுவார்
பலமுறை நான் உதவி செய்திருக்கிறேன், பெருமைக்காக அல்ல, விளங்குவதற்காக சொல்லி என் இடத்துல சொல்ல. அண்ணே 60,000 ரூபா நீங்க சம்பாதிச்சு வட்டி கொடுத்துட்டு 2,000 ரூபாய்க்கு நீங்க இப்படி அலையிறதுக்கு, உங்க பிசினஸ் வித்து தொலைங்க, கடனெல்லாம் அடைங்க, எங்கேயோ ஒரு 5,000 ரூபாய்க்கு வேலைக்கு போங்களேன். என்ன ஒன்றே ஒன்று முதலாளிங்கிற பேர் இருக்காது. 60,000 ரூபாய் அந்த முதலாளி வட்டி மாத்திரம் கட்டினார். 60,000 ரூபாய் அந்த முதலாளி வட்டி மாத்திரம் கட்டுவார். 1,00,000, 2,00,000 என்ற வருமானம் கிடையாது. 2,000, 3,000 பேருக்கு ரூபாய்க்கு 4 பேர்ட்டு போவார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? உங்களுடைய கையின் பிரயாசத்தை இன்னொருவன் சாப்பிடுகிறது சாபம். 17வது வசனம், நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். நம்முடைய பகைஞர், நம்மை வெறுக்கிறவர்கள் நம் மேலே ஒரு ஆளுகை வைத்திருப்பதே சாபத்தினுடைய ஒரு அடையாளம். வாசியுங்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவார். பின்னாலே சொல்லுவார், இலையின் அசையும் சத்தத்துக்கு பயப்படுவாங்க. ஒரு காஞ்ச இலை உடையிற சத்தம் வருது. காஞ்ச இலை உடைகிற சத்தத்துக்கு பயப்படுவார்களாம். துரத்துவார் இல்லாதிருந்து ஓடுவார்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் 7 தனையாக உங்களை தண்டித்து. இன்னும் நாம் ஒருவேளை திருந்தாவிட்டால் இன்னும் 7 தனையாக தண்டிப்பாராம். 2வது பார்ட் எப்படி இருக்கிறது? வாசியுங்கள், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து. இதை குறித்தா நீங்க ரொம்ப பெருமையா இருந்தீங்க. ஓ, எனக்கு இவ்வளவு பெரிய ஓடு இருக்கு. பிரியமானவர்கள், ஒருவரை பார்த்து சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீ சும்மா இருந்து சாப்பிட்டா 7 தலைமுறைக்கு சும்மா உட்காந்து சாப்பிடலாமே சொன்னேன். ஒரே தலைமுறையில் எல்லாம் இல்லாமல் போனது. எங்க குடும்பங்க நம்முடைய வல்லமையின் பெருமையை முறிப்பார். எனக்கு பெரிய வீடு இருக்குன்னு நினைப்ப வீடு இல்லாமல் போயிடும். எனக்கு பெரிய கார் இருக்குன்னு நினைப்பேன், கார் இல்லாமல் போயிடும். நான் இவ்வளோ பெரிய படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், வேலை இல்லாமல் போயிடும். நம்முடைய வல்லமையின் பெருமையை முறிப்பார். தண்டனையினுடைய 2வது பார்ட் அது. வல்லமையின் பெருமையை முறித்து. உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் மேல இருந்து எந்த ஆசீர்வாதம் வராது. மேல டைட் ஆயிடுச்சு, ஜெபம் மேல போல, மேல இருந்து ஆசீர்வாதம் வரல. விதைக்கிறோம், ஒன்னும் விளைய மாட்டேங்குது. ஓடி 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 விதைக்கிறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நீ கீழ்படியாமல் போனபடியினால், கர்த்தருடைய வார்த்தையை நீ ஆரோசித்தபடியினால், அது உனக்கு முக்கியமாக தெரியாதபடியினால், அவருடைய வேதத்தில் அவருடைய பிரமாணங்களில் என்னை பிரியமாக இல்லாமல் போனதினால், அவருடைய வார்த்தைகளை நீ அந்நிய காரியமாக நினைத்தபடியினால், இன்னைக்கு பூமி உனக்கு இரும்பாயிற்று, வானம் உனக்கு வெண்கலமாயிற்று. வாசியுங்கள், உங்கள் பலன் விருதாவிலே செலவடியும். நீங்க எடுக்கிற பிரயாசம்லாம் வேஸ்ட்டு. உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனை வாதையை உங்கள் 7 times 7 49 times. தேர்ட் பார்ட் எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்கள், நான் முதலாவதே சொன்னேன், நேரமாக வேகமாய் கடந்து போகிறேன். துஷ்ட மிருகங்கள் என்பது பிசாசினுடைய கிரியைகள். சாத்தான், காத்து, துஷ்ட மிருகங்கள், உங்களுக்குள்ளே துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி. அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கின்னு தமிழ்ல இருக்கு, அப்படி அல்ல. ஆங்கிலத்துல தே வில் ராப் யுவர் சில்ட்ரன் ஆஃப் யூ என்று இருக்கிறது. உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை அந்த மிருகங்கள் திருடி கொள்ளும் என்று. மூல பாஷையிலே தேவில் காபுல் யுவர் சில்ட்ரன் என்று இருக்கிறது. உங்க பிள்ளைகளை பட்சித்திரும். கரடி தன்னுடைய இரையை திங்கிறது போல பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக ட்ரக் அடிக்ட்ஸ் ஆவாங்க. பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கேங்ஸ்டர்ஸா இருப்பாங்க, அடி தடின்னு போயிட்டு இருப்பாங்க. காதல், அது காதல் லீலைகளில் போய் விழுந்திருப்பாங்க. அது குப்பிடுவோம், மன்மதனை ஏதோ ஒரு ஆவி அவங்க மேல அம்பை எய்து
நதியின் காகங்களுடைய கண்களை குருடாக்கி உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக அழிந்து கொண்டிருப்பார்கள். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. துஷ்ட மிருகங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு முன்பாக பட்சித்து அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். இந்த பிசினஸ் பண்ணிடுவேன், அந்த பிசினஸ் பண்ணிடுவேன். யுவர் ஹைவேஸ், யுவர் ரோட்ஸ், யுவர் ஹைவேஸ், அதெல்லாம் டெசர்ட் ஆயிடும். ஒன்றும் லெஃப்டும் போக முடியாது, ரைட்டும் போக முடியாது. இவைகளை உங்கள் வழிகள், இதான் எனக்கு தெரிஞ்ச வழி, இதை வச்சு நான் பெரிய கோபுரம் கட்டிடுவேன் நினைத்தோம், அந்த வழி டெசர்ட்டாக மாறிவிடும். வாசியுங்கள் 23. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக பாதித்து. இப்போ 49 times 7 எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கர்த்தர் கொடுக்கிறாரு. அது என்னன்னு பின்னால சொல்றேன். இது வேதத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இது கிறிஸ்தவம் அல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கை தான், இயற்கை தான், யதார்த்தம். 49 times 7 என்னமா? 23:25 என் உடன்படிக்கை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி. என் உடன்படிக்கை நீ மீறினல்ல, அதுக்கு நான் பழி வாங்குறேன். என்கிட்ட தானே சொன்ன நான் இப்படி செய்வேன்னு சொல்லி, இப்ப அதை நீ மீறல, நான் என்ன செய்யறேன் பாருங்கிற. நீ சொன்ன பையன் அந்த மாதிரி செய்வேன்னு சொன்ன, இப்ப ரொம்ப சாதாரணமா அதை மீறிட்டல, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்குவேன். என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி. நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். கொள்ளை நோய் என்று சொன்னால் நம்முடைய பணத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை கொள்ளை அடிக்கிற நோய். It is a disease that robs our wealth, our health, our peace, our job, our business. அது ஒரு கொள்ளை கொண்டு போகிற நோய். கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே வர பண்ணுவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செய்தாரா? நிறைய அறுப்பை கொடுத்தாரா? குதில் நிறைய தானியம் இருந்துச்சுதான். அடுத்த அறுப்பு வந்த பிறகு இந்த தானியத்தை என்ன செய்யனு தெரியாம வெளியே கொண்டு கொட்டினாயா? இன்றைக்கு தெருவில் அப்ப சொல்றவங்கிட்ட போய் உன் அப்பத்தை நிறுத்து வாங்குற. பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனமாக தானியம் நிறுக்கப்படுகிறது ஒரு சாபம். முன்பெல்லாம் மரக்காலிலே அளந்து கொட்டுவார். இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும், ஐயா சோமஸ்தன் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் பொன்ராஜ் அவர்களுக்கு தெரியும், இன்னும் சில சகோதரிமாருக்கு தெரியலாம். நாங்கள்லாம் அரிசி வாங்க போனா அந்த அரிசி கடைக்காரன் கை நிறைய சிந்துற மாதிரி அரிசி எடுத்து எங்கள் பையில் போட்டுட்டு அந்த படியில் நிரம்பி வழியிற மாதிரி குவிச்சு நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எடுத்து முதல் மெஷரை லாபம்னு கொட்டிட்டு 2-3 போடுவான். அப்புறம் லிட்டர்னு ஒன்று வந்தது. லிட்டர்னு வந்த உடனே ஒரு ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்றை வச்சு அப்படி தலை தட்டி போட்டாங்க. என் வயது வந்து எங்கள் அம்மா அழுதது நினைவு இருக்கு. ஐயோ சாபகாலம் வந்துட்டு அரிசியை பாவிகள் தலை தட்டி போடுறாங்களே, அமுக்கி குலுக்கி போட்ட காலம் போய் தலை தட்டி போடுறாங்களே என்று சொல்லி எங்கள் அம்மா அழுத காலம் எனக்கு நினைவு இருக்கிறது. பிரியமானவர்களை, கொஞ்ச காலம் கழித்து 1 லிட்டர் என்றது போய் 1 கிலோ என்று வந்தது. கோதுமையும் வார்கோதுமையும் நிறுத்து கொடுக்கிறது சாபம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரிசி, கோதுமை, பருப்பு
நிறுத்தி கொடுக்கிற காலம் வரும்போது சொன்னார்கள் அழுந்து அளந்து கொட்டின காலம் போய் இன்னைக்கு நிறுத்தி கொடுக்கிற காலம் வந்துட்டே என்று வேதனைப்பட்டார்கள் பிரியமானவர்களே தேவன் தானே உங்களை ஆசீர்வதித்தார் உங்களுடைய பண்டக சாலை நிரம்பி வழிந்தது புதிய வரவுக்கு இடம் உண்டாக்கும்படியாக பழையதை நீங்கள் தூக்கி கொடுத்த காலம் ஒன்று உண்டே இன்றைக்கு ஏன் ஆகாரம் என்னும் கோல் முறிக்கப்பட்டிருக்கிறது ஆகாரம் என்னும் கோல் ஏன் முறிக்கப்பட்டிருக்கிறது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான ஐயாவுடைய குடும்பத்தை பார்க்க போயிருந்தோம் முதல் முறையாக போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மைய அரசிலே நல்ல வேலை வீட்டை போய் பார்த்தால் சின்ன வீடு அந்த அருமையான தாயார் கண்ணீரோடு சொன்னார் ஐயா எங்க வீட்டில் அடுப்பு பத்த வச்சு 3 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க பாரத்தோடு ஜெபிச்சுட்டு வந்தோம் அந்த ஐயா ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் நீங்கள் என்னைக்கு எங்கள் வீட்டில் கால் வச்சுட்டு போனீங்களோ எங்கள் வீட்டில் டெய்லி 3 நேரமும் நான் வெஜிடேரியன் ஐயான்னு கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்கன்னு அந்த குடும்பம் நம்ம சபையில் இன்றைக்கும் இருக்கிறது என் தேவனுக்கு மேன்மையாக மகிமையாக சொல்லுகிறேன் ஆகாரம் என்னும் கோல் முறிக்கப்படுகிறது ஒரு சாபம் பிரியமானவர் 27 வாசிப்போம் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் ஏழத்தனையாய் தண்டிப்பேன் என்றால் 49 times 49 பிரதர் சிஸ்டர் நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் 4 சின்ன காரியங்கள் சொல்றார் இந்த தேவனுக்கு ஈடாக இன்னொன்றை நீ நினையாதே செய்யாதே சொல்லாதே அவருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரி ஆராதிக்கிற வேளைய கனத்துக்குரிய வேளையா நினை அவர் சொல்றபடி செய்யுப்பா அவருடைய பிரமாணங்கள் ஒன்றாயிலும் கஷ்டமானவைகள் அல்ல சொன்னாரா நீ என்ன தொழுது கொள்ள வேண்டும் என்றால் 2 கிலோ நகை போட்டாதான் என்ன தொழுது கொள்ளலாம்னு சொன்னாரா அப்படியானால் கஷ்டம் என்று சொல்லலாம் என்னை தொழுது கொள்வதற்காக நீ அரை மணி நேரம் தலைகளாக நிற்க வேண்டும் என்று சொன்னாரா அப்படி சொல்லலையே உன் உடம்பை கீறி கொள்ள வேண்டும் என்று சொன்னாரா சொல்லலையே என்ன கஷ்டமானது அவர் சொல்லிவிட்டார் பிரியமானவர்களே 49:49 29 வாசிக்கிறோம் உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் பிரியமானவர்களே சுபாவ அன்பு தணிந்து போகும் பிள்ளைகளை பற்றி தகப்பனுக்கு கவலை இராது தகப்பனை பற்றி பிள்ளைகளுக்கு கவலை இராது தகப்பனுக்கு கணவனுக்கு மனைவி மேல அன்பு இராது மனைவிக்கு கணவன் மேல அன்பு இராது எல்லாரும் தங்களுக்கென்றே வாழ நினைப்பார்கள் பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை மாறி தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக தின்பார்களே ஒழிய பிள்ளைகளையே தின்பார்கள் மனைவிக்கு ஒழித்து வைப்பார்கள் சகோதரனுக்கு இல்லை என்று சொல்லுவார்கள் பிரியமானவர்கள் மனைவிக்கு சாப்பிட சாப்பாடு கிடையாது பிள்ளைங்க தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்கோம் இந்த கயவன் இந்த கல் நெஞ்சன் இருக்கிற காசுக்கு அவன் திருப்திக்கு குடிச்சிட்டு அங்க ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவான் சாபம் என் மனைவி சாப்பிட்டாலா என் பிள்ளைகள் பட்டினியா இருக்கிறதே என்று இல்லை அவனுக்கு குடிக்க காசு இருக்கும் பிள்ளைகள் வீட்டில் தண்ணி குடித்து கொண்டிருப்பார்கள் அவன் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிருக்க வைத்திருக்கிற காசை எடுத்துட்டு போயிடுவான் பிள்ளைகள் மாம்சத்தை திங்கிறது என்று சொன்னால் எழுத்தின்படியே பிள்ளைகளை திங்கிற கொடுமையும் உண்டு மனைவி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சேர்த்து வச்சிருப்பா படித்தா என்ன படிக்கட்டா என்ன பிள்ளைங்க வாழ்ந்தா என்ன நாசமாக போனா என்ன நான் கௌரவமாக இருக்கணும் நான் பந்தாவாக இருக்கணும் பிரியமானவர்கள் இவைகளெல்லாம் பச்சை துரோகங்கள் சாபத்தினுடைய அடையாளங்கள் 49:49 என்று போனால் குடும்பம் இப்படி தான் இருக்கும் மனைவிக்கு பிள்ளைகளை பற்றி
தகப்பனுக்கு மனைவியை பற்றி கணவனுக்கு மனைவியை பற்றி மனைவிக்கு கணவனை பற்றி ஒரு காலகட்டத்தில் இவன் வாழ்றதை விட செத்தா பரவாயில்லைன்னு சொல்லி அம்மிக்கல் எடுத்து தலையில் போடுவான். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு ஜென்மம் வாழக்கூடாதுன்னு தீர்மானிப்பா. ஏன் 49:49 ஆயிடுச்சு, 30வது வசனம். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்துளியாக்கி. உங்கள் விக்கிரக சிலைகளை பவுடராக்கி. இங்க விக்கிரகம் என்று சொன்னால் ஏதோ சாமி சிலைகள் என்றால் அதுதானே நம்பிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்குது, இத்தனை டிகிரி வாங்கி இருக்கிறேன்னு சொன்னல, அந்த டிகிரி தானே நம்பிக்கிட்டு இருந்தேன். யோபு சொல்வார், பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்றால் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினவனாயிருப்பேன் என்று. நிறைய நகை நட்டுருக்குது, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், வித்து சமாளிச்சுக்கலாம் நினைச்சல. நீ எதை நம்பினாயோ அதை கர்த்தர் நிர்தூளியாக்குவார். சில வேளை வேதனையா இருக்கும், நம்ம ஒரு ஒரு மினிஸ்டர் நம்பிக்கிட்டு இருப்போம், அந்த மினிஸ்டர் எனக்கு உதவி செய்வார், அந்த மினிஸ்டர் அப்படியே தூக்கிட்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிருவாரு. அந்த மினிஸ்டர் பார்க்கும் போதெல்லாம், ஐயா நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், உங்களை போல மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ சொன்னனாலேயோ என்னமோ தெரியலை, நீ அந்த மினிஸ்டர் கடவுளை போல தெய்வத்தை போல நம்பினதுனாலேயோ என்னமோ தெரியலை. திடீர்னு பார்த்தா அவருக்கு அடுத்த நாள் பதவியே இல்லாமல் போயிடும். அவர் நிர்தூளியான காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க, இல்லை அந்த மனுஷனாவது நல்லா இருந்திருப்பார். நீங்க அவரை சாமியாக்கி அவரை கடவுளாக்கி நீங்க என்னை கை, நீங்க தான் என்னை காக்கும் தெய்வம், எந்த தெய்வமே நீங்க, ஆண்டவர் உங்கள் நிமித்தம் அந்த அவனை நிர்தூளியாக்கி போட்டார். பிரியமானவர்களே, உங்கள் இது ரொம்ப பயங்கரமானது, உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவனுடைய உடல்களின் மேல் எரிவேன் என்று சொல்றார். கடைசியில் நம்ம வாழ்க்கையை வறுத்து எவனை நம்பினோமோ அவன் மேலே விழுந்து அவனை பாய்ந்து அவனை கிழிச்சு உன்னதான நம்மனை நீ என்ன கைவிட்டேன்னு அவனை நார் நாராக்கி நம்ம பிணமாக போகிறது போதாதுன்னு அவனையும் பிணமாக்கி கரெக்டாக எழுதியிருக்கு பாருங்க. அந்த விக்கிரகங்களின் மேல் உங்கள் உடல், அந்த விக்கிரகத்துக்கு உடல் இருக்கான் அப்படின்னா அது சிலை இல்லை, கற்சலை இல்லை, நம்ம நம்பின மனுஷன். அவன் உடல் மேல நம்ம உடலை போய் எறிவோம். அவசியங்கள் உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். நல்லா கவனிங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள், ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாடும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமாகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, என்ன வேடிக்கை, அவர் சர்காஸ்டிக்காக ஒரு எள்ளி நகையாடுகிறதாக அவர் சொல்லுகிறார். ஓய்வு நாள்ல நீ ஓய்ந்திருக்க மாட்டேன்னு, இந்த வேலை அந்த வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்த, இப்ப நான் உன்னை சத்துருடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டேன், இப்ப உன் தேசம் நல்லா ஓய்வு எடுக்கும்பா. நீ ரொம்ப அலைஞ்சல்ல, உன் தேசம் நல்லா ஓய்வு எடுக்கும். நாங்கிலாரன் ஒரு விளக்கம் சொன்னேன், கோயிலுக்கு வரைக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோம், ஏ கோயிலுக்கு போனோமே, கோயிலுக்கு வரைக்கும் விருப்பம் இல்லை, ஏதோ சடங்குக்காக கஷ்டப்பட்டு வர்றாரு, பாதி நாள் வீட்டில் இருக்காரு, இல்லை டிவியில் ஆராதனை வருதுன்னு உட்காந்தாருன்னு. கடவுள் ஒரு வாரம் பார்த்தார், ரெண்டு வாரம் பார்த்தார், சொல்லி பார்த்தார், பிரசங்கம் பண்ணி பார்த்தாரு, வீடியோ கறந்து கூப்பிட்டாரு, வர்றேன் பாஸ்டர், வர ரெண்டு வாரம் வருவார், ரெண்டு வாரம் வர மாட்டார். ஆண்டவர் பார்த்தார், உனக்கு தான் கோயிலுக்கு போய் இஷ்டம் இல்லைல்ல, போக வேண்டாம், உன்னை கோயிலுக்கு போகாமல் ஆக்கிடுறேன், வியாதி வந்து படுத்துரு, கோயிலுக்கே போக வேண்டாம், பஸ்ஸு காசு இல்லாமல் ஆக்கிடுறேன், பெட்ரோல் போட காசு இல்லாமல் ஆக்கிடுறேன், நீ கோயிலுக்கே போக வேண்டாம், நீ ஏன் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போகிற, கோயிலுக்கு போகிறதானே உனக்கு பாரமாக இருக்குது,
கவலையே படாத மகனே நீ கோயிலுக்கே போக முடியாதபடிக்கு நான் ஆக்கிறேங்கிறார். உனக்கு கோயிலுக்கு போறதான பாரமா இருந்துச்சு, நீ கோயிலுக்கே போக வேண்டாம், அவன் வீட்லயே வச்சிருப்பேன். முடமாக்கி போட்டு வீட்டில் போட்டா வீட்லயே தானே கிடப்பேன், கோயிலுக்கே போக போறேன், டிவிலே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், டிவிலே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு தானே சுத்த போனேன், அது ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே போய் காத்துக்கிட்டேன், நான் ஆக்கிடுறேன். நீ கொடுத்த காசு அவன் தர மாட்டான், அவன் வீட்டு வாசல்லே போய் நீ காத்துரு. எந்த ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் காத்திருக்கிற, அன்றைக்கு கோயிலுக்கு போக மனம் இல்லாமல் எந்த ஃப்ரெண்டோடு நீ ஊர் சுற்ற போனாயோ, எந்த ஃப்ரெண்டோட கோயிலில் ஆறாவது நடக்கும்போது நீ உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாயோ, அவன் உடலில் உன் உடல் விழுந்து கிடக்கும் ஒரு நாள். அவன் வீட்டில் போய் காத்திருப்பேன், கோயிலுக்கு வர முடியாது. ஆண்டவரே நம்மை கோயிலுக்கு வரவிடாமல் பண்ணிடுவார். அங்கே அதுதான் இருக்கு. நீ ஓய்வு நாள் ரம்யமாக, நீ ஓய்வு நாள் அனுசரிக்காமல் போனேன், நானே தேசத்துக்கு ஓய்வு நாள் கொடுத்துட்றப்பாங்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 37 வசனம் வாசியுங்கள். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள், உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. பிரியமானவர்களை வாசியுங்கள், 37 வசனத்துல பாக்குறோம், அது மாத்திரம் சொல்லி கடந்து போறேன். என்னமா, அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். உங்களை ஓட்டுறதுக்கு பெரிய புல்டோசர்லாமா நாங்க? அசைகிற இலையின் சத்தமும், யாரோ அங்க கதத்துறோம், அவன் யாரோ அக்வா கார்டுக்கு வந்திருப்பான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, நம்ம பயந்து போய் அங்க ஒரு பானைக்குள்ள குதிச்சு ஒளிஞ்சுக்குவோம். பிரியமானவர்கள், இவ்வளோ இருக்கும்போது நான்காவது செக்மெண்ட் ஆண்டு கேட்குறேன், நீ ஏன் இப்படி வாடி போகணும், இப்படியே தான் உன் நிலைமை இருக்கணுமா? முதலாவது சொன்னேன், ஃபார்முலா ஃபார் பிளஸ்ஸிங். ரெண்டாவது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். மூணாவது ஃபெரோசிட்டி ஆஃப் கர்ஸ், சாபத்தினுடைய கொடுமை. ஐந்து எளிய படிகள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ரட்சன் ஏனும், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். இது யாரிடத்துலேயே ஆகிலும் கர்த்தர் பேசியிருப்பாரா? அங்கே கேட்குறாரு, நான் கேக்கு, நீ ஏன் இப்படி வாடி போகணும், ஏன் இப்படி நாம் நாசமாக போக வேண்டும், ஏன் இப்படி அழிய வேண்டும், ஏன் இப்படி சீணிக்க வேண்டும். 40-41 ரெண்டு வசனங்களில் ஐந்து ஸ்டெப் சொல்கிறார். வாசிக்க நேரம் இல்லை, குறிப்புகளை நான் சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, முதலாவது உங்கள் அக்கிரமத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்றேன், நான் மன்னி சொல்லி விழுந்துருங்க அவர்கிட்ட. இன்றைக்கு அவர் மன்னிக்க தயவுபடுத்திருக்க. கன்ஃபர்ஸ் யுவர் இனிக்விட்டிஸ், உங்க அக்கறம். ஆண்டவரே நான் உண்மை நம்புறதுக்கு பதிலா இந்த 1.5 பவுன் செயினை நம்புனேன், அதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன மணி ஆண்டவர். நான் சொன்னேன், இது இருந்தா எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே, என்ன கருத்து சரி ஆத்திர அவசரத்துக்கு உதவட்டுன்னு விட்டுட்டார். அவ்வளவுதான், எனக்கு இருக்கிற சொத்து சுகத்தை நான் நம்பினேன், இல்லை இந்த மனுஷனை நம்பினேன், அவன் எப்படியாவது நம்மளை பெருசாக்கிடுவான். ஆண்டவர் உண்மை தவிர நான் மனுஷனை நம்பினேன், தப்பு தான், என்னை மன்னியும், விழுந்துருங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க விட்டால் இன்னொரு நாள் உண்டா என்று எனக்கு தெரியல. முதல் ஸ்டெப் நம்பர் 1, 5 easy steps, கன்ஃபர்ஸ் யுவர் இனிக்விட்டிஸ், உங்கள் அக்கிரமத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே நான் இப்படி பண்ணது தப்பு, ஓய்வுனால நான் அசட்டை பண்ணேன், ஏனோ தானோன்னு கோயிலுக்கு வந்தேன், உம்முடைய பீடம் எண்ணமட்டு போயிட்டு இங்கே திருவிருந்து நடக்கும்போது நான் என் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் உட்காந்துட்டு அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு சாபம் வந்திருக்கு, என்ன மணி ஆண்டி தான் என் அக்கிரமம், சொல்லுங்க சொல்லுங்க, வேற வழியே இல்லை. இங்கே விருந்து நடக்கும்போது எங்கள் வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க, நான் வீட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன், ஐயா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் இருந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க, அதனால நான் கோயிலுக்கு வராமல் போயிட்டேன், என்ன மணி ஐயா சொல்லுங்க, விழுந்துருங்க கருத்துடைய கருத்தில். ரெண்டாவது, உங்கள் முற்பிதாக்களுடைய அக்கிரமங்களை அறிக்கை பண்ணி. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ தப்பு செஞ்சிருந்தா அதை நீங்கள் அறிக்கை பண்ணு. ஆண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சோம், எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் உங்கள் அப்பா, நான் உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் அப்பா சொத்து சுகம்லாம் உங்களுக்கு, உங்கள் அப்பாவுடைய கடனும் உங்களுக்கு தான், உங்கள் அப்பாவுடைய அசட்டும் உங்களுக்கு தான், உங்கள் அப்பாவுடைய லயபிலிட்டி உங்களுக்கு தான், உங்கள் அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு தான், உங்கள் அப்பாவுடைய கர்சஸும் உங்களுக்கு தான்.
ஆண்டவரே எங்க அப்பா அப்படி செஞ்சா தப்பியா எங்க அப்பா எங்க அம்மாவை விரட்டிட்டு இருந்தார் பொண்டாட்டியை கட்டி ஜாலியா இருந்தார் தப்புதான் என் மணி ஆண்டவர் எங்க அப்பா நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கி தான் இதெல்லாம் சம்பாதிச்சாரு என் மணி ஆண்டவர் மணி ஆண்டவர் நீங்க என்ன என் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் தொடர வேண்டாம் என்று அறிக்கை பண்ணுங்க மூன்றாவது நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்ததை அறிக்கை பண்ணு நீர் என்னை நினைவேக்கு போன்னு சொன்னா நான் யோபாக்கு போய்கிட்டு இருந்தேன் என்ன மணி ஆண்டு நான் தர்ஷீஸுக்கு ஓடி போனேன் என்ன மணி ஆண்டு ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்கு மாறாக நான் நடந்தேன் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளாம நடந்தேன் ஆண்டு நீர் சொன்ன பாதையை விட்டு எனக்கு இஷ்டமான பாதையை நான் தெரிந்து கொண்டேன் இன்னைக்கு சபைக்கு சங்கத்துக்கு நடுவே சற்றேன்னு குறையாம நான் கேவலமா இருக்கிறேன் மன்னிங்க ஆண்டவரே நான்காவது விருத்த சேதனம் உள்ள தாழ்மை உள்ள இருதயத்தை பெற்றுக்கொள் நான் கட்டின பாபிலோன் என்று பெருமை பாராட்டின மிருகத்தை போல பனியிலும் மழையிலும் நனைந்து புல்லை திங்கும்படியாக கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தான் உங்க இருதயத்தை தாழ்த்து உங்க இருதயத்தை தாழ்த்து ஐந்தாவது ஸ்டெப் ஆண்டவரே எனக்கு வந்த தண்டனை நியாயம் தான் ஏன் அடித்தீர் ஏன் அடித்தீர்லாம் சொல்லாது பிரியமான 42வது வசனத்தில் அவர் சொல்லுவார் ஆண்டவரே நீர் என்னை அடித்தது மன்னிக்க 41வது வசனத்தில் நீர் என்னை அடித்தது சரியே நீர் என்னை கொடுத்த தண்டனை சரி ஆண்டவரே நான் நியாயமாய் தண்டிக்கப்படுறேன் அன்றைக்கு அந்த கள்ளன் சொன்னான் 41வது வசன கடைசி பகுதி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார் என்னுடைய அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் இன்றைக்கு நான் கஷ்டப்படுற நியாயம் ஆண்டவன் அநியாயமா நான் அடிக்கலை என்று நீ ஒத்துக்கொண்டார் கர்த்தர் உன்னை மீண்டும் நினைத்தருள்வார் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நினைத்தருள்வார் இந்த வேத பகுதியிலே முத்தாய்ப்பாக நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஐந்து காரியங்களை சொல்லு நம்பர் ஒன் ஃபேக்ட்ஸ் வி லேர்ன் ஃபேக்ட்ஸ் வி ஷுட் லேர்ன் காட் லவ்ஸ் டு பிளஸ் தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமாயிருக்கு தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமாயிருக்கு உங்களை சபிக்க அவர் விரும்பலை ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களும் உபத்திரவங்களும் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேக்கப் கால் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேக்கப் கால் ஏழு மடங்கு ஏழு மடங்கு ஏழு மடங்கு என்று கூட்டுகிறார் எதற்காக உங்களை அழிப்பதற்காக அல்ல உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை எப்படியாயிலும் ஆசீர்வாதத்தின் நிலையிலே கொண்டு நிறுத்துவதற்காக அலாம் என்று சொன்னாலே நம்மை பயமுறுத்துகிறது போல இருக்கு எல்லா போன்லயும் அலாம் இருக்கு இந்த போன்ல ஒரு செட்டிங் அன்னைக்கு பார்த்து கிரேடியன்ட் அலாம்னு போட்டிருக்கேன் என்னடா என்று சொன்னா முதல்ல சாஃப்டா அடிக்குமா அப்படியும் நான் எழும்பலை அப்படின்னு சொன்னா இன்னும் உரத்த சத்தமா அடிக்குமா இன்னும் நான் எழும்பலைன்னு சொன்னா இன்னும் உரத்த சத்தமா அடிக்குமா அதுக்கும் நான் எழும்பலைன்னா இன்னும் உரத்த சத்தமா அடிக்குமா அப்ப முதலாவது தண்டித்தாரே சாஃப்டா அது உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் உங்களுக்கு ஒரு குயிலோன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சின்ன சிக்னல் அந்த அலாமுக்கு எழும்பலைன்னா ஏழு மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுது சரி அதுக்கும் எழும்பலைன்னா இன்னும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாரு 49:7 இன்னும் அதுக்கு எழும்பலைன்னா 49:49 கூட்டினாரு அப்ப இந்த உபத்திரவங்களை எல்லாம் அவர் பெருக பண்ணினது உன்னை எழுப்புவதற்காகத்தானே ஒழிய உன்னை அழிப்பதற்காக அல்ல மூன்றாவது பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட் நீ ஆசீர்வதிக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் கர்த்தருடைய கரத்தில் அல்ல உன் கரத்தில் இருக்கு என் கரத்தில் இருக்கு நான் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தால்
நான் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால் நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் எதை விரும்புகிறேனோ அதனுடைய பலனை அனுபவிப்பேன். நான்காவதாக, இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்தில் திரும்புவேனேயானால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை புறம்ப தள்ள மாட்டார். உங்கள் முன்னிலை நினைக்கப்படாமல் போய்விடும். உங்களை ஓகோ என்று ஆசீர்வதிப்பார். திரும்பி வா, அந்த பையனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் நல்ல வஸ்திரம் உடுத்தி அவனை அலங்கரித்து பெரிய கொளுத்த கண்டு அடித்து விருந்து வைத்து அப்பா மகிழுவாரே ஒளிய, என் பேச்சை கேட்காம போனியே கேட்காம போனியே கேட்காம போனியன்னு திரும்பி வந்த பிறகு உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதே. கடைசியாக மிக முக்கியமான ஒன்று, ஹீ வில் நாட் பிரேக் ஹிஸ் கவர்னன்ட். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை, உங்களுக்கு அவர் கொடுத்த உறுதிமொழியை, உங்களை நம்ப பண்ணின வார்த்தையை அவர் மாற்றவே மாட்டார். நீங்கள் வர்றதுக்காக அவர் காத்திருப்பார். நீங்கள் வர்றதற்காக காத்திருப்பார். வந்தால் அரவணைப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்த பழைய வாழ்க்கையெல்லாம் சுட்டி காட்டி உங்களை குத்தி குதறி கொண்டிருக்க மாட்டார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் மாறு. ஆகாயில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முன்பாக செட்ரேட் பண்ணுங்க. திரும்ப சொல்கிறேன், இது மதம் அல்ல, இது கிறிஸ்தவ மதத்தின் உபதேசம் அல்ல. உங்களை உங்களுடைய இறைவன் ஆசீர்வதிப்பதற்கான வழி இந்த வழியை தான் இயேசு நமக்கு காட்டி சென்றார். பிரியமானவர், கர்த்தருக்கு முன்பாக இந்த நிகரே இல்லாத சர்வேசனுக்கு முன்பாக, வேறு மனுஷனையோ ஒரு மிருகத்தையோ ஒரு சிலையோ ஒரு கல்லையோ ஒரு கம்பையோ நினைக்காது. இரண்டாவதாக, கர்த்தருக்கு என்று ஒரு நாளை பரிசுத்தப்படுத்துங்க. மூன்றாவதாக, தொழுகை ஆராதனை வீட்டில் தனி ஜபம் குடும்ப ஜபம் சபை கூடி வருதல் முக்கியப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்ய சாவதானமாயிருங்க. எல்லா நிலையிலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான்காம் வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் கீழ்ப்படியாமல் போனால், 14 38 வரைக்கும் வரக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் ஒலிக்கிற மணி, நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் நம்மை எழுப்பி விடுகிறார். இந்த தண்டனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, அரவணைத்து ஆசீர்வதிப்பதற்காக. என்ன செய்யுங்க, இன்றைக்கு இந்த தப்பிதங்களை அறிக்கை பண்ணுங்க. நீ என்ன பெரிய கொலை செய்யல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, என்ன பேங்கையா கொள்ளை அடிச்சிங்க, சின்ன சின்ன பாவம் தான். கர்த்தருடைய காரியத்தை அரோசித்தீங்க, சபை கூடுதல ஃப்ரெண்ட்ஸை முக்கியப்படுத்திங்க, அவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான்னு நினச்சிங்க, என் சாமர்த்தியம் என்னை காப்பாற்றுன்னு நினச்சிங்க, அவ்வளோதானே. அறிக்கை பண்ணுங்க, உங்கள் பெற்றோருடைய பாபங்களை அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் நடந்ததை அறிக்கை பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்க, பெருமை கொள்ளாதீங்க. எப்படியாவது நான் வந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லாதீங்க, தாழ்த்திடுங்க. செங்கல் கட்டி விடுத்து போனால் பொழிந்த கல்லாலே கட்டுவேன்னு சொல்லாதீங்க. காட்டத்தி மரத்தை பிடுங்கி போட்டா நான் கேதுரு மரத்தை வைப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க, தாழ்த்துங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. தாழ்மை உள்ள கிருபை அழைக்கிறேன். உங்க மனசார சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன நியாயமா தான் தண்டிச்சிருக்கு, நான் செஞ்ச தப்புக்கு நீர் தண்டிச்சிருக்கு, சரிதான் ஆண்டவரே. ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு கேட்காதீங்க. நீங்கள் பேசுனதுக்கு ஒரு வேளை, நான் பேசுனதுக்கு ஒரு வேளை அவர் நம்ம வாயை கிழிச்சிருந்தா, நம்ம அசுத்தமான காரியங்களை பார்த்ததுக்கு அவர் கண்ணை குருடாக்கி இருந்தா, நம்ம கையும் காலையும் உபயோகிச்சதுக்கு என்றைக்கோ கையும் காலையும் உடைச்சிருந்தாலே நியாயமாக தான் இருக்குன்னு விட்டு வச்சிருக்கிறாரே, அவர் மட்டாக தான் தண்டிச்சிருக்கார். எவ்வளோ வாய் பேசணும் இன்னும் கிழிக்காமல் இருக்கிறாரு. எவ்வளவு அசுத்தமான காட்சிகளை ரசித்து பார்த்தோம் இன்னும் கண்ணை குருடாக்காமல் இருக்கிறாரு. இந்த கையை வச்சுட்டு எவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சோம் இன்னும் கையை உடைக்காமல் இருக்கிறாரு. இந்த காலை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் போனோம்
இன்னும் காலை உடைக்காம இருக்கார். இதெல்லாம் அவர் செய்தாலும் கூட நியாயம்தான். இதெல்லாம் அவர் செய்திருந்தாலும் அது நியாயம்தான். மட்டாய் தண்டித்திருக்கிறார். நமக்கு வருகிற தண்டனைகள் நம்மை விழிக்க பண்ணுவதற்கான ஒரு அழைப்பு மணியை ஒழிய நம்மை அழிப்பதற்கான தேவனுடைய கரம் அல்ல. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். திருப்தியா நீங்க சாப்பிடுவீங்க. உங்க பண்டக சாலை சகலவித வஸ்துக்களால் நிரம்பி வழி. குடும்பமா சமாதானமா இருப்பீங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம சுகமாய் தங்கி இருப்பீர். உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். உங்க மனைவி உங்க வீட்டோரத்துல கனி தருகிற திராட்சை கொடியாய் இருப்பார். உங்க மனைவி உங்க வீட்டோரத்துல கனி தருகிற திராட்சை கொடியாய் இருப்பார். உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற மாத்திரம் சொல்லுங்க. வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க, குடும்பமாக வாசிங்க, தனியாக வாசிங்க. நீங்கள் இழைச்சி போக வேண்டாம், நீங்கள் சீணிச்சு போக வேண்டாம். உங்கள் அப்பம் என்ன ஆதரவு கோல் முறிக்கப்பட வேண்டாம். உங்கள் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களே கர்த்தருடைய ஆலயமாக இருங்க. உங்கள் வீடே கர்த்தர் குடியிருக்கிற கோயிலாக இருக்கட்டும். கர்த்தர்கள் மத்தியில் உலாவட்டும். பிசாசு உலாவ வேண்டாம். சண்டை சச்சரிவு பொறாமை போட்டி அசுத்தாவி கண்ணீர் பற்கடிப்பு அந்த பிசாசெல்லாம் வேண்டாங்க. அந்த பிசாசெல்லாம் வேண்டாம். எங்கள் வீட்டில் தேவதூதர்கள் உலாவணுங்க. எங்கள் வீட்டில் ஆண்டவர் உலாவணுங்க. எங்கள் வீட்டில் பரிசுத்தாவியானவர் உலாவணும். ஜபிக்க விரும்புகிறவங்க கண்களை மூடி உங்கள் கரங்களை வைத்து, யார் யாரையும் பார்க்க வேண்டாம், கரங்களை வைத்து கர்த்தரை பார்த்து ஜபிங்க. இந்த நாள் நானும் உங்களை பார்க்கலை, இந்த நாள் முதல் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முதல் எங்களை ஆசீர்வதி. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்க உதவி. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியா, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்று, குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர். தேவ சமாதானமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.